ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to சாய்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த குழம்ப செய்து ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டே போகாதுங்க வெளியிலே வச்சிக்கலாம் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு இன்றைக்கி செய்து சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யை கடாயில் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புல புளிப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருக்கனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்தால் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வத்த குழம்புக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த எண்ணெயில் அரை அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன் இந்த வத்தலை நல்லா வந்து செவக்கை வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க வத்தல் கருகி போயிடுச்சுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் வத்தல் பதிலாக கத்திரிக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அடுப்பு மிதமான தீயில் வச்சு இதை நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க நம்ம டேரெக்டாக குழம்புல சேர்த்து வத்த குழம்பு வைக்க போகிறதுல இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதெல்லாம் கலர் மாறவே கிடையாது நல்லா சவந்து வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இந்த வத்தல் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து கடைசியாக குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பல்ல நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க பொதுவாக எந்த புளி குழம்பு இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி செய்தாலும் அதில் பூண்டு நிறையா சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கோங்க அந்த புளி குழம்போடு சேர்ந்து இந்த பூண்டு நல்லா வெந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வதங்கிடுச்சு இது கூட ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம் முழுசாக இருக்க மாதிரியே சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் லேசான கண்ணாடி பதத்துக்கு மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க அது நல்லா வதங்கி வரட்டும் பொதுவாக நம்ம வத்த குழம்புல காய்கறிகள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இல்லைங்களா வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி முழுசாக சேர்த்தும் போது காய்கறி எதுவுமே இல்லாதனால அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் முழுசாக சேர்த்த சொன்னேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து லேஸான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழமாக நல்லா சிகப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா வந்துட்டு மாஷாகி வந்திருக்கு அந்த பல்ப் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு வந்துட்டு நல்லா க்ரீமியாக கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் பொடி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிச்சின்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா வதங்க விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த சுண்டக்காவத்தல்ல ஒரு பத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த விழுதை நம்ம ஏற்கனவே வதக்கி விட்டோம் இல்லைங்களா அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்த பிறகு இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தேங்காய் விழுது இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக எண்ணெய் கசஞ்சி வரும் அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்க விட்டுது குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க குழம்போட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே நம்ம வத்த குழம்பெல்லாம் செய்தோம்னா எப்போயுமே ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்குவோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து செய்து வச்சிங்கன்னா இது இன்னுமே ரொம்ப நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே வதங்கட்டை விட்டுருங்க அடுப்பை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கனால உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பை கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு லேசாக வந்து ஓரத்துலலாம் கொதிச்சுட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டுறது செய்து வச்சோன்னா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த புளித்தண்ணியோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணியை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொதுவாகவே பத்த குழம்பெல்லாம் செய்தால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேகட்டும் நம்ம சேர்த்த அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே கசஞ்சி வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வதங்க விட்டு நல்லா செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க சரியாக வதங்கலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா கசஞ்சி வந்திருக்கு வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் சுண்டக்காய் வத்தால் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் நம்ம சேர்த்து அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்டக்காய் வத்தலில் அந்த குழம்போட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் அதுக்காக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தடில் வத்த குழம்பு செய்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்